ஆசி தமிழச்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஜூசியான சிக்கன் மஷ்ரூம் ஸ்டிர் ஃப்ரை தாங்க. இது ஒரு இண்டோ சைனீஸ் ரெசிபி. இந்த ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம ஆசி தமிழச்சி வ்ளாக் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியா நீங்க பார்க்கலாம். இந்த சிக்கன் மஷ்ரூம் ஸ்டிர் ஃப்ரை செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பவுலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் ஆயஸ்டர் சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நான் வந்து பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சாப் பண்ண கார்லிக்கை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கார்லிக் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கிற போன்லெஸ் சிக்கனை இது கூட நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. பிரெஸ்ட்டு பீசஸ் வந்து எடுக்காதீங்க. அது அந்த அளவுக்கு வந்து இந்த ரெசிபிக்கு சூட் ஆகுமான்னு தெரியல. நான் வந்து எப்போவுமே அந்த லெக் பீஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த ஃப்ளஷை எடுத்து தான் வந்து இந்த ரெசிபிக்கு நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இதை நல்லா வந்து அந்த கார்லிக்கோட நல்லா வதக்கி விடுங்க. அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து அந்த சிக்கனில் ஏறணும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த சாஸை வந்து சிக்கனோட ஆட் பண்ணுங்கள். சிக்கனில் தண்ணியே ஊற்றக்கூடாது. அதாவது இந்த சாஸ் அந்த ஆயில்லையே வந்து சிக்கன் நல்லா வந்து வேகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், சிக்கன் வந்து நம்ம ஊற்றின சாஸ்லேயோ ஆயிலையோ சிக்கன்லேருந்து தானாக வெளியேற அந்த தண்ணிலேயுமே சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூம்ஸை வந்து இது கூட ஆட் பண்ணுங்கள். ஸோ சிக்கன் வந்து 75% வந்து குக் ஆகிருக்கணும். அந்த டைமில் தான் நம்ம வந்து மஷ்ரூமை ஆட் பண்ணணும். மஷ்ரூம் வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா 75% தான் குக் ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு தான் நம்ம மஷ்ரூமை வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ நல்லா அந்த சிக்கனையும் மஷ்ரூமையும் அந்த சாஸ்லேயே நல்லா வந்து பரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து 75% வந்து மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அதாவது கேப்சிகமை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்சிகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது, நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும் இதில். ஸோ அப்போ தான் இந்த ஸ்டிர் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கேப்சிகம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து கேரட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறமா சுஷினி, அதாவது நம்ம வந்து குக்கும்பர் சொல்லுவோம் இல்லையா, குக்கும்பர் மாதிரியே தான் இருக்கும் சுஷினின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸு, சிக்கனு எல்லாமே வந்து போடும்போது இது ஒரு ஹெல்த்தி ரெசிபியாகவே இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த கேரட்டு, கேப்சிகம், இந்த சுஷினி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% தான் குக் ஆகிருக்கணும். அதாவது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளாரை வந்து தண்ணியில் நல்லா கலந்துட்டு கார்ன்ஃப்ளார் ஸ்லரி ஆக்கிட்டு அதை வந்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த கார்ன் ஸ்லரியை வந்து நீங்கள் ஊற்றும் பொழுது இப்போ க்ரீமியாக மாறிடும் உங்களுக்கு. ஸோ அதை சாப்பிடும் பொழுது வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்கும் எல்லாமே. இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் மஷ்ரூம் ஸ்டிர் ஃப்ரை வந்து எவ்வளோ க்ரீமியாக நல்லா ஜூஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஆல்ரெடி வந்து அந்த சில்லி சாஸ் அப்படின்னா சில்லி பேஸ்ட் வந்து போட்டிங்க, அந்த காரம் வந்து உங்களுக்கு போதும் அப்படின்னா அந்த பெப்பரை ஆட் பண்ண வேண்டாம். இல்லைனா ஃபைனலாக இறக்கும் பொழுது இந்த மாதிரி பெப்பரை வந்து க்ரஷ் பண்ணி நீங்கள் வந்து கலந்து விட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு இண்டோ சைனீஸ் சிக்கன் மஷ்ரூம் ஸ்டிர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. ஜாஸ்மின் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், ஜீரா ரைஸோடு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும்.
ஃபைனலாக வந்து இந்த சிசேம் சீடை வந்து நீங்கள் அப்படியே வந்து தூவி விடுங்க, கார்னிஷ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இண்டோ சைனீஸ் சிக்கன் மஷ்ரூம் ஸ்டிர் ஃப்ரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.